ஏ காய்ஸ், வெல்கம் டு சி சூப்பர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் தான், என்ன விலாக் தான், ஒன்று வாங்க போகிறோம். வந்துகிட்டு இருக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:30, கரெக்டாக 12:30 மணி இப்போ வருதுன்னு அதை காட்டுறேன். உங்கள் ரியாக்ஷனை பார்க்கணும். ஓகே, வரப்போகுது இப்போ, அதை பார்க்க போகிறீங்க. மாஸ்க் இப்போ தேவை, ஏன்னா குதிரை கொண்டு வரவங்க வந்து எங்கேருந்து வராங்க நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை எங்கேருந்து வருதுன்னா மேலூர்லேருந்து வருது. பாருங்க அப்படியே ஒரு மணிக்கு எப்படி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு குதிரை வர்றது, ஆர்வமா இருக்கா? ஆர்வமா இருக்கு பாக்குறது, குதிரையை பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை வராங்க, அந்த டாடா ஐசி வருது, அவங்கள்ட்ட வழி காட்டேன், அங்கே போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு தெரியும் வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ வருவாங்க, கை காமிச்சாச்சு, கொஞ்சம் லைட் ஃப்ளாஷ் லைட் போட்டுக்கனால வராங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, குதிரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆகா ஃபஸ்ட்டு வரும்போதே தலையை நீக்கிட்டு வராங்களே, பேர் என்ன இப்போன்னு கேட்போம். ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க தான் அந்த குதிரையோட ஓனர். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க, உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு. நம்ம என்ன ஓட்டுவோம் அது நான் அவங்களுக்கு காட்டுவேன். பக்கத்தில் போய் பார்ப்போம். கயர் போட்டு கட்டிருக்காங்க, அதை அழுத்து விட்டா கரெக்டாக வந்துடும் போல இருக்கு. கொஞ்சம் டைம் லாப்ஸ் காட்டுறப்பதும் சரி வரும். இப்போ தலைவர் குதிப்பாங்க பாருங்க, எப்படி குதிப்பாங்கன்னு ஸ்லோ மோஷன் காட்டுறேன் உங்கள்கிட்ட குதிக்கிறத. அவங்க வாங்க வாங்க கொஞ்சம் இந்த பின்னாடி 1, 2, அப்புறம் இந்த நெத்தியில் 1, 3, 4, இந்த வாயில் கீழே ஒன்று இருக்கும் இந்த இடத்துல, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இருப்பான் தலைவரை இருப்பான் நல்லப்பான். இந்த தொடையில் இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரு சுழி கணக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சுழி கணக்கு. நான் இதுக்கு இங்கே வாங்கிட்டு போயிட்டு தான் யூடியூப்ல பார்த்துட்டு வீட்டுக்கு நெல் தவிடு பச்சனை தோடு புட்டு மாதிரி பிடிச்சி வைக்கிறது. கோதுமை தோடு வைக்க சொன்னா கோதுமை தோடு நான் மாட்டுக்கு வைக்க மாட்டேன், நான் வச்சிருக்க இது மஞ்சட்டு மாடு, அதுக்கு கோதுமை தோடு வைக்க மாட்டான். பச்சனை தோடு மட்டும் தான் இருந்துச்சு, அதை மட்டும் தான் வச்சேன். ஆனா பச்சை குழந்தை நாளா வந்த அன்னைக்கே பிடிச்சிட்டேன். நல்லா
குதிரையை பார்த்து என்ன நினைக்கிறேன்? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். குதிரை நல்லா இருக்கு. பார்த்துக்க முடியும் கிட்ட போ. நேற்று நைட்டு நான் காமிச்சிருப்பேன். நேற்று நைட்டு ஒழுங்காக தெரில. நான் இப்போ ஒழுங்காக நான் காட்டுறேன். பேர் என்ன வைக்கலாம்? பாருங்க எதுவுமே பண்ணாது, சாதுவா இருக்கு குதிரை. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சொல்லு சொல்லு. பாத்திருப்பீங்க இது வந்து பின்னாடி வாழை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. இன்னும் வளரும் இது. இப்பதான் 5 வயசு ஆகுது இந்த குதிரைக்கு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சின்ன வீடியோ தான். அடுத்தடுத்து நான் காட்டுறேன் என்னோட விளாக்ல தான் நம்ம ராஜாவுக்கு.